ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவதி முத்துக்குமார் பேசுகிறேன். என்னோடய வயசு வந்து 38. நான் ஒரு வெல்னஸ் கோச்சாக ஒரு 15 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னா ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் வந்து நீங்கள் எப்படி நீங்களே உருவாக்கலாம், அதுக்கப்புறம் உங்களை எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறது, உங்களோட லங்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, உங்கள் ஹெல்த் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, உங்களுக்கு நடக்கிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் எப்படி வெளில வர்றதுக்கு, நீங்கள் என்ன உங்கள் பிரெயினுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதை பற்றி நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ரொம்ப கவனமாக கேட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோ மூலயமா உங்கள் ஹெல்த் மட்டும் இல்லை, உங்கள் வெல்த் மட்டும் இல்லை, ரிமைனிங் லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கவனமாக கேளுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு 15 இயர்ஸாக ஒரு வெல்னஸ் கோச்சாக இருக்கிறேன். நிறைய பீப்புளை நான் பார்க்குறேன். நான் நீங்கள் கவனமாக இருங்க. இன்றைக்கி நிறைய பேர் இந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறதுக்கும் அன்ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஃபியர் ஆஃப் லாஸ்லேயே வந்து ஆப்ரேட் ஆகிறதுக்கும் மெயின் காரணம் என்ன அப்படின்னா, எப்போவுமே பிரச்சனை வந்தால் பிரச்சனையை பார்க்காதீங்க. பிரச்சனை வந்ததுக்கு என்ன காரணம், காரணத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பிரச்சனை நமக்கு பர்மனெண்ட்டாக வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. இங்கே எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மூச்சுத்திணறல் வருது, ஆக்சிஜன் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் கவனமாக கேளுங்க, உங்கள் மூச்சு திணறல் வர்றதுக்கும் ஆக்சிஜன் கிடைக்காம போகிறதுக்கும் என்ன காரணம், உங்கள் லங்ஸை அஃபெக்ட் பண்ணுது. நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தான் வழியை கண்டுபிடிக்க போகிறீங்களே தவிர, அது வந்தது என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா தான் திருப்பி அந்த பிரச்சனை வராது. உங்கள் லங்ஸு நல்லா ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு பலூன் எக்ஸசைஸ் வந்து நம்ம முன்னோர்கள் பழைய தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் கையில் ஒரு பலூண்டு வாங்கிக்கிங்க, பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு பலூண்டு வாங்கிக்கிங்க, பலூண்டை வாங்கிட்டு அட்ட ஸ்டெச்சில் அவ்வளோதான். அட்டை ஸ்டெச்சில் உங்களால் எவ்வளோ தூரம் பலூடு ஊத முடியுதுன்னு பாருங்கள். காற்று ரிலீஸ் பண்ணுங்கள், திருப்பியை ஊதுங்க. ஒரு 10 to 15 நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊதுங்க. ஊதிட்டு எப்போவுமே மூணு வேளையுமே சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பலூன் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா லங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எஃபெக்டிவாக நல்லா ஓப்பன் ஆகி நல்லா க்ளோஸ் ஆகும், ப்ரீத்திங் நல்லா பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் உங்களுக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னா நல்ல மரம் செடி இருக்கிற இடத்துல வந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு மூக்கில் இருக்கிற காற்று காற்றை நல்லா உள்ளே எழுங்கும், காற்றை வெளியில் விழுங்கும். தாட்ஸ் நிறைய வரும், எந்த தாட்ஸ் பின்னாடியும் போகாதீங்க. பொறுமையாக காற்றை உள்ளே எழுங்கும், காற்றை வெளியில் எழுங்கும், காற்றை உள்ளே எழுங்கும், காற்றை வெளியே. இது ஒண்டி பண்ணணும். உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜன் நல்லா போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கிறது எதெல்லாம் கவனமாக இருக்கணும், நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றீங்களா, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் ப்ரோட்டீன் இருக்கா, ஃபைபர் இருக்கா, விட்டமின் மினரல்ஸ் இருக்கா, கீரை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறீங்களா, கார்போஹைட்ரேட் நம்ம சவுத் இந்தியன்றதுனால கார்போஹைட்ரேட் ரைஸ் எடுத்துக்கிறீங்களா, எல்லாமே கரெக்டாக உங்கள் ஃபுட்டில் இருக்கா. சாப்பிட சொல்ல உங்கள் வயிறு போதும்னு சொல்லணும், ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிச்சு அரை மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கிரேவி ஃபார்மேட்டில் சாப்பிடணும். சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வாயில் நல்லா சலைவா ஃபார்ம் ஆகி ஃபஸ்ட்டு சலைவா உள்ளே போகணும், அதுக்கப்புறம் சாப்பிடணும். நல்லா கவனமாக கேளுங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசிச்சா தான் சாப்பிடணும், பசிக்காமல் எந்த ஃபுட்டும் உள்ளே போகக்கூடாது. உங்களுக்கு உள்ள ஃபுட்டு போயிடுச்சு, பசி எடுக்கலை, நீங்கள் பசிக்கவே இல்லை, நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சாப்பாடு தான் நீங்கள் ஒபிசிட்டி ஆகிறதுக்கு காரணம். எக்ஸஸ் ஃபேட் ஆகிறதுக்கும் எக்ஸஸ் ஒபிசிட்டி ஆகிறதுக்கும் காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவை பசிக்குது சாப்பிட்லாம், பசி எடுக்காமே நீங்கள் சாப்பிட்றதுனால எக்ஸஸ் வெயிட்டு எக்ஸஸ் ஃபேட் ஆகிறீங்க. இதோட விளைவு என்ன ஆயிடுது அப்படின்னா உங்கள் ஹோல் பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செயல் எடுக்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் கொடுக்கும் அப்படின்னா ஹெட்ஏக்கு, கிடினஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், எந்தூசியாசம் டு ஒர்க், ஹோல் பாடி காலைல எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் ஸ்ப்ரிங் மாதிரி நீங்கள் வேலை செய்யணும். ஆனால் நீங்கள் காலைல பெட்லேருந்து எழுந்துக்க சொல்ல பாருங்க ரொம்ப டயர்டாக இருக்கும், அலாரத்தை ஆஃப் பண்ணிக்கினே இருப்பீங்க. அப்புறம் ரொம்ப நேரம் தூங்குவீங்க, எழுந்தீங்கனாலும் ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த டயர்ட்னஸ்லேயே நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும்னு போவீங்க, உங்களால் முடியாது. என்ன காரணம் அப்படின்னா உங்கள் உடம்பு உங்ககிட்ட பேசுகிற மொழி என்னை கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லுது. நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அடுத்த சிம்டம்ஸ் தான் ஹெட்ஏக்கு, கிடினஸ் வர ஆரம்பிக்குது. அப்போவும் நீங்கள் கவனிக்கலை, அசிடிட்டி, கேஸ்ட்ரிக், இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போவும் நீங்கள் கவனிக்கலைன்னா நம்ம சாப்பிட்டது அடுத்த நாள் காலையில் மோஷனாக வெளியே வரல அப்படின்னா அதுதான் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கு மெயின் காரணம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா உங்களோட தொப்புள் சுற்றளவு தான் உங்களோட ஆயுளையும் ஆரோக்கியத்தையுமே நிர்ணயம் பண்ணுது. நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க, தொப்புள் சுற்றளவு ஆயிலையும் ஆரோக்கியத்தையுமே நிர்ணயம் பண்ணுது. ஆயில்னா என்ன, நீங்கள் 120 வருஷம் வாழக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள் தொப்புள் சுற்றளவு தான் டிசைட் பண்ணுது.
ஆரோக்கியம்னா என்தூசியாசம் டு ஒர்க். காலிலேருந்து நைட் வரைக்கும் ஸ்ப்ரிங் மாதிரி நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அதான் என்தூசியாசம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோடு இருக்கிறதும் டிசைட் பண்ணுறது வந்து ஒரு தொப்பு சுட்டல். இந்த உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கும், உயிர் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு ஒத்துழைக்கும். இந்த உடம்புக்கு அழிவு இருக்குது, உயிருக்கு அழிவு கிடையாது. உடம்புக்கு அழிவு இருக்குது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கவனமாக கவனிங்க. ஒரு 20 வயசு வரைக்கும் உங்களோட உடம்புல உங்கள் மனசில் தோன்றது எல்லாமே பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து விவரம் தெரியாத வயசு ஒரு 20 வயசு வரைக்கும். 20-60 வரைக்கும் 40 வருஷம் உங்களுக்கு விவரம் தெரியும். நீங்கள் விவரம் தெரியறதுனால நீங்கள் பண்ணுற முதல் வேலை என்ன அப்படின்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் கவனம் செலுத்தணும். 20 வயசுக்கு மேலே உங்கள் உடம்புக்கு நீங்கள் கவனம் செலுத்தணும். எப்படி கவனம் செலுத்தணும்? வாக் பண்ணுற ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்ணும், இல்லை ரன் பண்ணுற ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்ணும். எதுக்காக? உங்கள் பிரெயினுக்கு நல்லா ஆக்சிஜன் போகும், லங்ஸ் நல்லா ப்ராப்பராக ஒர்க் பண்ணும், பிளட் சர்க்குலேஷன் உடம்பு பூரா நல்லா போகும், ஜாயின்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வந்து வாக் போகிறது இல்லை வந்து ரன் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் டெய்லி பேஸில் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்ற சாப்பாடு ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்ணும். ஹெல்த்தி ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எக்ஸஸாக நீங்கள் வெளியில் இருந்து சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் சப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் ஆகிறவங்களுக்கு தான் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் மாதிரி டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் போகிறதுக்கு மெயின் காரணம். உங்கள் உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே ஐடியல் வெயிட்டுக்கு தான் டிசைன் ஆயிருக்கு. நீங்கள் ஒரு 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கீங்கன்னா 60 கிலோ தான் வெயிட் இருக்கணும். 60 கிலோவில் இருந்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்? உங்கள் ஹார்ட்டு நார்மலாக பம்ப் பண்ணும், எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணாது. 2-5 கிலோ நீங்கள் வந்து வெயிட் போடுறதுனால உங்கள் ஹார்ட்டுக்கு வளரக்கூடிய தன்மை கிடையாது, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பம்ப் பண்ண ஆரம்பிக்கும். நிறைய ஹார்ட் டிசீஸ் வந்து இறந்து போகிறதுக்கு மெயின் காரணம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒபிசிட்டினால நிறைய ஃபேட்னால பீப்புள் இறந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், எக்ஸஸ் வெயிட் எக்ஸஸ் ஃபேட். எக்ஸாக்டாக எக்ஸஸ் வெயிட் எக்ஸஸ் ஃபேட்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். உங்கள் உடம்புல ஃபேட்டோட லெவல் அதிகமாக 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 உங்களோட பர்ஃபார்மன்ஸ் உங்களோட ஆக்டிவ்னஸ் குறைஞ்சிக்கினே வரும். உங்கள் உடம்புல ஃபேட்டோட லெவல் குறைய 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 உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்தூசியாசம் டு ஒர்க் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க. இதுதான் ஃபேட். இந்த ஃபேட்டை நீங்கள் கவனித்து எப்போ நீங்கள் குறைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் ஹெல்த்தி லைஃப்பை என்தூசியாசமாக என்ஜாய் பண்ணலாம். நிறைய பணம், பொருள், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி, அது எல்லாமே இருக்கும். நீங்கள் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க, அது வேறு யாருன்னா ஒருத்தவங்க அனுபவிப்பாங்க. நல்லா கவனமாக கேட்டுங்க. நல்ல சாப்பாடு, ஹெல்த்தியான ஃபுட்டு, எக்ஸசைஸ் ஓரியன்ட் லைஃப் ஸ்டைலு, 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி ப்ராப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு 6-8 ஹவர்ஸ் நல்ல டீப் ஸ்லீப் தூங்குகிற ஹேபிட்டு, நல்ல ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ப்ராப்பராக உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து ரன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பணமும் சம்பாதிக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், ஹாப்பியாகவும் இருக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக ஹெல்த்தை கவனிக்காமல் விட்டுறாங்க. சம்பாரித்த பணத்தை எல்லாமே மெடிசன்லேயும் ஹெல்த்லேயும் போயிடுது. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நீங்கள் நல்லா கவனமாக இருக்கு, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க சொல்லி ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் உணவு பழக்கமோ உங்கள் லைஃப் ஸ்டைலும் தான் உங்கள் ஆரோக்கியத்தை டிசைட் பண்ணுது. நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற பசங்களாக இருக்கீங்க, நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணிலேருந்து அட்லீஸ்ட் உங்கள் செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவைன்னு பாருங்கள். மீதி இருக்கிற காசில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அதுவும் செலவுன்னு நினச்சி ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 10% வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அதை ஒரு சேவிங்கில் போடுங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி லாக்டவுன் இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன் வர சொல்ல நீங்கள் சேவ் பண்ண பணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கையேந்திர நிலைமை வரும், கடன் வாங்குகிற நிலைமை வரும், அதனால் லைஃப்பும் கெட்டு போயிடும், மனசும் கெட்டு போயிடும். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்துலேருந்து இப்பத்துலேருந்தே கொஞ்சம் பணத்தை சேவ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன கவனிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சப்பாங்கல் போட்டு உக்காருங்க, கையை பேலன்ஸ் பண்ணாமல் நீங்கள் எழுந்துருங்க. உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்களே கருத்து பிடிச்சிக்கலாம், நீங்களே ஒரு வெல்னஸ் கோச் ஆகலாம். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் உங்கள் உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா ஹெல்த்தியாக வெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு கோச் இருக்காங்க. அந்த கோச் சொல்கிறத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க பேர் வெல்னஸ் கோச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெல்னஸ் கோச் யாரெல்லாம் இருக்காங்களோ என்கிட்ட தான் வரணும், நான் தான் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு வெல்னஸ் கோச்சை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணுங்கள். அவங்க நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் வெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ரிமைனிங் லைஃப் ஃபுல்லாக ஹெல்த்தியாக வெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கலாம். உங்கள் உடம்பை உங்களை தவிர யாராலையும் பார்த்துக்க முடியாது. கனியன் பூங்குன்ற நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க.
தீதும் நன்றும் பிறர் தர வாரார். நல்லதும் கெட்டதும் நமக்கு யாரும் கொடுக்க முடியாது, நம்ம தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும், நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும், நீங்கள் வெல்த்தியாக இருக்கிறதுக்கும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் யாராவது ஒருத்தவங்க கோச் பண்ணாங்கன்னா ஈஸியாக அதை நம்ம போய் சென்று அடையலாம். நீங்கள் எல்லாருமே அடையணுன்றத நான் ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து விரும்புகிறேன். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றத நான் ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து விரும்புகிறேன். மீண்டும் உங்களை விரைவில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹாவ் எ நைஸ் டே. பை பை.